ஹாய், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். நான் இப்போ அச்சுமுறுக்கு செய்ய சொல்லித்தரேன். அச்சுமுறுக்குக்கு ரோஸ் கொக்கினி கூட ஒரு பேர் இருக்குது. அச்சுமுறுக்குக்கு தேவையான பொருள் பச்சரிசி, சர்க்கரை, தேங்காய்பால், முட்டை, அவ்வளோதான். பச்சரிசி மாவை பச்சரிசியை கழுவி காய வச்சுட்டு மிஷினில் கொண்டு போய் அரைச்சி வச்சு பவுடர் ஆக்கிக்கணும். ஈரரிசியை நல்லா கழுவி காய வச்சு பவுடர் ஆக்கி ஜலிச்சு வச்சுக்கணும். இது பச்சரிசி மாவு. அது எவ்வளோ மாவோ அதை அளவுக்கு சர்க்கரையும் எடுத்துக்கணும். தேங்காய் பால், ஒரு தேங்காயை உடச்சி பால் எடுத்து வச்சுக்கணும். தேங்காயை திருவி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி வச்சு தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஒரு அஞ்சு முட்டை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை வந்து ஃபில்டரில், அதில் திப்பியெல்லாம் இருக்கும், அதை நல்லா தேவைக்கேற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான சர்க்கரையை போட்டுக்கிறோம். ஒரு கப்பு சர்க்கரை நம்ம தோசை மாவு பதத்தில் கலக்கணும். அதை சர்க்கரை போட்டு நல்லா முதல்ல தேங்காய் பால்ல இந்த சர்க்கரை நல்லா கலக்கிக்கணும். இப்போ சர்க்கரையை போட்டு தேங்காய் பால்ல கலக்கி வச்சுருக்கலாம். ஒரு தேங்காய், வெறும் ஃபஸ்ட்டு பால் இது, முதல் பால். அதுக்கு ஒரு கப்பு சர்க்கரை போட்டு, ஒரு கப்புக்கு ஒரு கப்பு ஒரு முட்டை. நாங்கள் நிறைய செய்ய போகிறதுனால அஞ்சு முட்டை வச்சுருக்கேன். எல்லா முட்டையும் தேங்காய் பாலோடைய உடச்சி ஊற்றிக்கணும். கொஞ்சம் முறுக்குன்னா ஒரு கப்புக்கு ஒரு முட்டை போதும். நாங்கள் நிறைய செய்ய போகிறதுனால ரெண்டு கிலோ செய்ய போகிறோம். அதனால் முட்டை சேர்க்காதவங்க முட்டை சேர்க்காமல் கூட இருக்கலாம். முட்டை போட்டிருக்கேன், எத்தனை முட்டையும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். முட்டை சாப்பிடாதவங்க முட்டை போடாமல் கூட சூடலாம். வெறும் தேங்காய் பால் சீனியை மட்டும் போட்டு லேசாக சோடா மாவு போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு போறு போறுன்னு வரும். எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. உடச்சி ஊற்றிட்டு கிண்ணம் மாவை போட்டு கலக்கிறேன். இதில் நல்லா எல்லா மாவையும் போட்டு நல்லா கையை போட்டே கலக்கலாம். நல்லா ஒரு கட்டி விழாமல் மாவு நல்லா மிஷின்லேருந்து ஜலிச்சிட்டு வந்து அந்த சேமியா மாதிரிலாம் விழுந்திருக்கோம். இப்படி கட்டியாக இருந்ததுன்னா இப்போ தேங்காய் பாலை ஊற்றி கலக்கணும். நல்லா தண்ணியாக கலக்கணும். தோசை மாவுக்கு கிளம்பி பார்க்குற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முறுக்குக்கு நல்லா முட்டை போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் தண்ணியில் கூட கலக்கலாம். தேங்காய் பாலில் தான் கலக்கணும், இல்லை வெறும் தண்ணியும் ஊற்றி கலக்கலாம். நமக்கு ருசி கூட வேணும்னா தேங்காய் பால் போட்டு எடுத்துக்கிறோம். மாவு நல்லா கரெக்டாக கலக்கியாச்சு. பதம் தோசை மாவு பதத்தில் நல்லா ஒரு கட்டி விழாமல் கலக்கணும். அப்படியே நல்லா கட்டியே இல்லாமல் கழுவிட்டு லேசாக உப்பு போட்டுடுங்க. உப்பு போட்டுக்கணும், கொஞ்சோல உப்பு. எந்த பொருளுக்கும் லேசாக இனிப்பு இருந்தால் கூட இந்த உப்பு போட்டால் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். மாவு இப்போ ரெடியாக கலக்காச்சு. இனி நான் சூட போகிறேன். ஸ்டவ்வில் எண்ணெயை காய வச்சு அச்சுகளை ரெடி பண்ணி, இதுக்கு அச்சு தனியாக கடையில் அச்சு முறுக்கு அச்சுன்னு விற்கிது, அந்த அச்சியை வாங்கி இதில் முக்கி முக்கி எண்ணெயில் போட வேண்டியதுதான். ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு தேங்காய். நிறைய தேங்காய் சாப்பிடாதவங்க பாதி தேங்காய் கூட போட்டுக்கலாம். அது இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவை கலக்கிட்டு தொட்டு வாயில் வச்சு பார்த்தா நம்ம இனிப்பு ரொம்ப சுகர் நிறைய சாப்பிடாதவங்க பாதி சர்க்கரை கூட போட்டுக்கலாம். ஒரு கிலோக்கு அரை கிலோ சர்க்கரை, முக்கால் கிலோ, நம்ம எவ்வளோ இனிப்பு சேர்ப்பாங்களோ இவ்வளோ தான் கணக்கு இல்லை. லைட்டு இந்த சர்க்கரை கூட போட்டு லேசாக கூட சுடலாம். நிறைய இனிப்பு தேவைன்றவங்க ஒரு கிலோ மாவுக்கு ஒரு முக்கால் கிலோ அப்படி போட்டுக்கலாம், அரை கிலோவும் போட்டுக்கலாம். நம்ம சொந்த இனிப்பு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போடுற மாதிரி தான் அதுவும் லேசாக. இப்போ எல்லாம் சுகர் பேஷண்டாக இருக்கிறதுனால ஒரு கிலோ மாவுக்கு அரை கிலோ சர்க்கரை போட்டுக்கலாம், ஒரு பாதி தேங்காய் போட்டுக்கலாம், ஒரு முட்டை போட்டுக்கலாம். நிறைய தேவை நல்ல நின்று நிறைய டேஸ்ட் வேணுன்றவங்க தேங்காய் பால் ஒரு தேங்காவை ஃபுல்லாகவே ஒடிச்சு ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி பால் எடுத்து போட்டுக்கணும். மாவு கலக்கிற வரைக்கும் மாவு கொஞ்சம் தேவையாக பால் எடுத்து வச்சுக்கணும். சுட சுட மாவு கட்டி ஆகிட்டே இருக்கும். அப்போ கொஞ்சம் தண்ணிக்கு பதில் இந்த தேங்காய் பாலை விட்டு கலக்கி கலக்கி சுட்டுக்கிட்டே இருக்கணும். அச்சுமுறுக்கு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அந்த கம்பி அந்த எண்ணெய்க்குள்ளேயே போட்டு காய வைக்கணும். அச்சுமுறுக்கு கம்பி இப்படி கடையில் விற்கிது,
அது நல்லா எண்ணெய் குள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கம்பி காஞ்ச உடனே முக்கணும். அந்த கம்பி ஃபுல்லா முங்க கூடாது, பால் முக்காவாசி முங்கனா போதும். முக்காவாசி முங்கிட்டு அப்படியே கொண்டு வந்து அதுக்குள்ள போடணும். விட்ட உடனே அது அவளுக்கு ஒரு தட்டு தட்டினா அதே காஞ்சு கொண்டு வரும். அப்புறம் அடுத்த முறுக்குக்கு ஒரு செகண்ட் எண்ணெய் குள்ள போடணும். ஒரு செகண்ட் எண்ணெய் சூடு ஏற உடனே எடுத்து அடுத்த செகண்டுக்கு இந்த முறுக்கு ரெண்டாவது முறுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஓட்டு அப்படியே போடணும். நல்லா காய போட்டணும். இந்த முறுக்கு போட்ட முறுக்க திருப்பி போடணும். அப்படியே லேசாக திருப்பி போடணும். திருப்பி போட்ட உடனே முறுக்கு வெந்துச்சு, ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ப்ரௌன் கலர் ஆன உடனே முறுக்கு தானே எண்ணெய்க்குள்ள அடியில் போயிடும். எண்ணெய் காய காய அப்படியே ஒவ்வொரு முறுக்காக போட்டுட்டு இருக்கணும். இந்த முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அச்சுமுறுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இதுல ஒரு தட்டு ஓட்ட ஓட்ட எண்ணெய் வடிகிற தட்டு இருந்ததுதான் அதுல எடுத்து பேசணும். இந்த முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. இது கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே அப்படியே எடுத்து வச்சு வேண்டியதான்.